உன் கண்ணீரை என் விரல்களால் துடைத்து விடுவேன். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மாத்மாக வேண்டுகிறார்கள். மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள். எந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்கிறது. எங்கு நீர்வரத்து இல்லையோ அங்கு வழிகள் உண்டாவதில்லை. இதுதான் கண்ணீருடன் வேண்டுதலுக்கும் கடமைக்கு வேண்டுதலுக்கும் உள்ள வித்தியாசம். என்னிடமிருந்து பறித்து கொண்டாயே என்று கேட்டு அழாதே. என்னை நீ பற்றி கொண்டு என்னிடம் இருக்கிறாயே என்று எண்ணி சந்தோஷப்படு. உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி உனது தந்தையான இந்த சாயி மீது வைத்துவிடு. பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது. என் மீது நம்பிக்கை வைத்து வழிநடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை சரணாகதி அடைந்துவிடு. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன் குடும்பத்தை நான் தாங்குவேன். உன் கண்ணீரை எனது விரல்கள் துடைப்பதை நீ உணர்வாய். புதிய வழிகளை உனக்கு நான் உருவாக்கி தருவேன். நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே. பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் என்னை வணங்கி கொண்டு வா. உனக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் உனது குடும்பத்தையும் நான் எனது தோளில் தாங்கிக் கொள்வேன். உனக்கு வரும் துன்பத்தை நான் தடுத்து நிறுத்தி உன்னை காப்பாற்றுவேன். இந்த தந்தையான சாயி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.